நான் தாமரை செல்வி. நான் திருநெல்வேலி பிரான்ச் ரேஸ்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து குரூப் டூ நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னா வந்து நம்ம ரிவிஷன் நம்ம எவ்வளோ தடவை ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோ தடவை உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து நீங்கள் நிறையா போடுங்க. எவ்வளோ டெஸ்ட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து அது பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் தெரியும். அப்புறம் வந்து அவ்வளோ சொல்லிக் கொடுக்குற கைடன்ஸு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லை, காலையில் இருந்துச்சு படிக்கிறது தான், வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. படித்தாலே போதும், நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் படிப்பில் மட்டும் இருக்கணும் தவிர இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வந்து விளாட்றது அந்த மாதிரி இருக்கலாம் இருக்குது. முக்காவாசி வந்து நீங்கள் படிக்கிறது மட்டும் தான் கொடுக்கணும், அதுவே உங்களுக்கு சக்ஸஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து சரி படித்து ஏன்னா வந்து ஃபஸ்ட்டில் தான் எனக்கு படிக்க சின்ன வயசுலேருந்து பிடிக்காது எக்கனாமிக்ஸு. அதை படித்து அது பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிச்ச சப்ஜெக்ட் பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ் எப்போவுமே என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் தான். அதை எல்லாமே வந்து திருப்பி ரிவிஷன் பண்ண போனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது தானாகவே உங்களுக்கு சப்கான்ஷியஸாகவே அது மைண்டில் இருந்துடும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு 5 o'clock எழுந்திப்பேன், நைட் 11 வர, 11 அப்புறம் நான் வந்து புக்கெல்லாம் எடுக்க மாட்டேன், படுத்துருவேன். அவ்வளோதான், காலை மத்தியானம் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் பாரு. அப்புறம் தான் ஃபுல்லாக நான் வந்து லேபு இல்லாட்டி லைப்ரரி ஃபுல்லாக லைப்ரரியில் தான் இருப்பேன். ரைஸில் உள்ள லைப்ரரியில் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம், அப்படி தான் இருப்பேன் லைப்ரரியில். உண்மையாக சொல்லப்போனால் லைப்ரரி தான் வந்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் டேபிள் இருக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸோட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நிறைய க்வெஸ்சன் கேட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணிக்குவோம், நாங்களே பண்ணிப்போம். அப்புறம் அவங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய தெரியும், நமக்கு ஒன்று தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு ஒன்று தெரியும், அதுலேருந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம்ல. குரூப் 1 இல்லாடி யூபிஎஸ்சி தான், ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக போயே ஆகும். இந்த சிட்டியில் நிறையவே சென்டர்ஸ் இருந்தது, அகாடமிஸ் சிட்டியில் அகாடமிஸ் நிறைய இருந்தாலும் நான் வந்து ரேஸை தேர்ந்தெடுத்தது ஒரு அந்த அமைதியான சூழ்நிலை. ஒரு லைப்ரரி வந்து ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதே அமைப்பு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் தான் வந்து நான் ரேஸில் வந்து என்னுடைய பொண்ணை சேர்த்தேன். அது ஃபஸ்ட் அட்டம்ப்லேயும் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சக்ஸஸுக்கு ரேஸுடைய வழிகாட்டுதல், மோட்டிவேஷன் ப்ளஸ் கைடன்ஸ் அடிப்படையில் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மென்டர்ஸ், அந்த டீம் லீடர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் அனைத்தும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறாங்க. இதில் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் குடும்பமே குதூகலத்தோடு இருக்கிறாங்க. இந்த வந்து ரேஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலமாக. நம்மளுக்கு ரிசல்ட் வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா இவ தம்பி சொன்னான், அம்மா அவ நினச்சிதான் சாதிச்சாமா அப்படிம்மா. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, ரொம்ப அது ரொம்ப பெருமை. அந்த வெற்றியோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.